வெல்கம் டு நந்தினி பியூட்டி பார்லர் சேனல் கரு கரு கூந்தல் வேண்டுமா இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்பவுமே சிம்பிளானதுங்க சுத்தமான தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை கொழுந்தா எடுத்துக்கோங்க அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதாவது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ஓரளவுக்கு அந்த எண்ணெய் வந்து சூடாகணும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை போட்டு ஆற விட்டு நீங்கள் அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இதை தினமும் தலைக்கு தடவிட்டு வாங்க உங்களுடைய கூந்தல் ரொம்ப அப்படியே கருமை நிறமாக மாற ஆரம்பிச்சிரும் ஒவ்வொரு முறையும் எண்ணெய் தடவும் போது மண்டை ஓட்டு பகுதியில் அதாவது இந்த ஸ்கேல்ப் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல நல்ல விரல் நுனியினால் மசாஜ் செய்ய தவறாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா முடி நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நீங்கள் வரைக்குமே ஷாம்பு சோப்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இனிமேட்டு அதுக்கெலாம் டாட்டா சொல்லிவிடுங்க அதுக்கு பதிலாக சீயக்காய் அரப்பு பாசிப்பருப்பு மாவெல்லாம் போட்டு இயற்கையான இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அது ரொம்பவுமே ஆரோக்கியமானது ரொம்பவுமே அழகை அதிகரிக்கக்கூடியதுங்க நீங்கள் சாப்பிட்ற உணவில் பார்த்தீங்க அப்படின்னா கீரை முளைக்கட்டிய பயிர் வகைகள் உலர் திராட்சை பேரிச்சை இதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லது இரவு நேரத்தில் பால் குடிக்கிறத மறக்காம செய்யுங்க அப்படி செய்யறது உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே வந்து உறுதுணையாக இருக்கும் கூந்தல் அழுக்கு சிக்கு சேராமல் பார்த்துக்கோங்க அழுக்கு சிக்கு சேர்ந்தாலே முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருங்க எப்போதுமே சுத்தமான நீரில் உங்களோட முடியை வந்து வாஷ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய கூந்தல் சீக்கிரமாக வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உதறவும் ஆரம்பிச்சிடும் குளிர்ந்த அல்லது இளம் சூடான தண்ணியை தான் பயன்படுத்தணும் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது மொதல் நீங்கள் டென்ஷனை குறையுங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க அகத்தோட அழகு முகத்தில் மட்டும் இல்லைங்க முடியலையுமே தெரியும் அதனால் நீங்கள் வந்து வாசனை திரவியங்கள்லாம் வந்து பயன்படுக்கிறது பயன்படுத்துறத தவிர்த்துடுங்க அது முடிக்கு ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியதுங்க உங்களுடைய முடியோட வளர்ச்சியை வந்து இது தடுக்கக்கூடியது நீங்கள் வந்து உங்களுடைய தலைக்கு வந்து வாசனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி செயற்கையான பொருட்களை ஷாம்பு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது என்னாகும்னா உங்களுடைய முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுனி பகுதி வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போது வெடிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய முடிக்கு போதுமான சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த கெமிக்கல்னால் தான் உங்களுக்கு அந்த முடியும் வந்து வெடிப்பு ஏற்பட காரணமாக இருக்கும் அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க அது உங்களுடைய முடி ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் ஆரோக்கியம் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்